हलो फ्रेंड्स नार्थ इंडियन स्टाइल मलाई एग करी एप्डी सेयरदने इनिक पातरला एग ओन्नोना तन्नील इरंगद पातले तेरिंजिरुकोम एग मोदले नम्बो बॉईल पण्णि वेच्चिरलाम इनिक इंद डिश सेयरदुक्कु नमक्कु 4 टू 5 एग इरुंदा पोदुम एग बॉईल आवर टाइमले नम्बो मसाला रेडी पण्णिरलाम रेंडु ऑनियन 3 टू 4 पच्चै मिळगा मिक्सिले पोट्टु नल्ला मैय अरच्चि एडुत्तिरलाम आहा एग बॉईल ஆயிடுச்சு எக் வெளியில எடுத்து 2 பீசஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துறோம் சோ யூசுவலா வந்து எக் நீங்க பாயில் பண்ணனும் அப்படினா 8 டு 10 मिनिट्स பாயில் பண்ணுங்க நல்ல ஆஃப் பாயில் இல்லாம நல்ல பாயில்டே இந்த மாதிரி வந்துடும் ஒரு pan எடுத்து எண்ணெயை நம்ம இப்ப ஆட் பண்ணிரலாம் நம்ம அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அத நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சோம் பாத்தீங்களா அத நம்ம எண்ணெயில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லும் அதுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணனும் ஒன்ஸ் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாத்தீனா இப்போ இந்த ஸ்டேஜ் பாத்தீங்களா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஓகே 1 ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 200 ml பாலை ஊத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க ஒரு 5 டு 10 मिनिट्स அது நல்லா பாயில் ஆன அப்புறமாட்டு நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிரலாம் அடுத்து 1 ஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிரலாம் அடுத்து 1 ஸ்பூன் pepper பவுடர் நம்ம ஆட் பண்ணிரலாம் அப்புறம் நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி 1 ஸ்பூன் சால்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா மசாலாலாம் ரொம்ப கம்மி தான் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டோம் போட்டுட்டு அதை இந்த கிரேவியோட நல்லா mix பண்ணிடுங்க இது நல்ல எண்ணெய் அந்த எண்ணெய் வரும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ண வச்ச எக் இருக்கு பாத்தீங்களா அதை ஆட் பண்ணிடுங்க कट पड़ी वाल एगो नम्ब आड पड़िया इंब क्लोज पड़ी कुक पड़ा लिट्टे मूड़े और 3 to 4 मिनट्स ना बॉल आटो ग्रेवि बॉल आपन पड़ी नंब अना तिरपी पटर ओके पात पड़ें सपोज सब टाइम अंत मंज कर वो चांस नहीं ना पर तिरपी पड़ें திருப்பி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 3 டு 4 मिनिट्स अगेन நீங்க வந்து அத நல்லா குக் பண்ணுங்க ஆஹா கிரேவி நல்ல ரெடி ஆயிடுச்சு கிரேவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதை நீங்களே பார்க்கலாம் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்ச கொரியண்டர் லீஃபை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் சுவையான மலாய் எக்கரி இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல மலாய் எக்கரிய செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்